எதுக்காக திரும்பவும் அவங்கிட்டயே விட்டுட்டு போனோம்? அத தாங்க என்னாலயும் பொறுத்துக்க முடியல. புருஷ ஆதரவு இல்லனா பெத்தவங்க தாங்க ஆதரவா இருக்கணும். என்ன பெத்தவங்களும் என்ன அனாத மாதிரி இப்படி தவிக்க விட்டு போயிட்டாங்களே. ரோஜா அழாதம்மா, நீ பெத்தவங்கள குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. பொண்ணு பெத்தவங்களால வேற என்ன பண்ண முடியும்? அவன் அயோக்கியனா இருந்தாலும் தொட்டு தாலி கட்டியிருக்கான். காலம் முழுக்க அவன் கூட தான் வாழ்ந்தாகணும்னு மனச கல்லாக்கிக்கிட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. கால காலமா எல்லார் வீட்லயும் இதுதானே நடக்குது. ஆனா அத நான் சரின்னு சொல்ல மாட்டேன். தப்புதான், ஆனா அத சரி பண்றது நம்ம கையில தான் இருக்கு. எனக்கு என்ன போச்சுன்னு பெத்தவங்க வேணா விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா நாங்க அப்படி விட மாட்டோமா? பொண்ணுனா என்ன சும்மாவா குப்பையில செஞ்ச பண்டமா போனா போகுதுன்னு தூக்கி போட்டுட்டு போறதுக்கு? பொண்ணுக்கும் உரிமை இருக்குமா? போறன்னா தான் கிடைக்கும். என்னமா அப்படி பாக்குற? நீ ஒண்ணு தனி மனுஷ கிடையாது. உன்ன மாதிரியே ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க புருஷ கொடுமையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாரோட ஒட்டுமொத்த பிரதிநிதியா நீ தான் இருக்கணும். உன் மூலமா எல்லாருக்கும் தெளிவு கிடைக்கணும். புருஷனுக்கு எதிரா போராடணும். அவன் பண்ற கொடுமைக்கு முடிவு கட்டியே ஆகணும். உனக்கு நியாயம் கிடைச்சாதான் மத்த பொண்ணுங்களுக்கும் நியாயம் கிடைக்கும். நாங்க எப்பவுமே உனக்கு துணையா இருப்போம் ரோஜா. உனக்கு பக்க பலமா இருப்போம். கோழ மாதிரி உக்காந்துராத, தைரியமா போராடு. என்னங்க நான் சொல்றது சரிதானே? நீ சொல்றது 100% சரிமா. இங்க பாருமா, உன் புருஷனை குறைச்சி பேசுறத தப்பா நினைக்காத. இந்த ஆம்பளைங்க பொண்ணுங்கனால இலக்காரமா நினைக்கிறானுங்க. அவனுங்க அடிச்சாலும் உதைச்சாலும் எவனும் தட்டி கேட்க முடியாதுன்னு ரொம்ப ஆடுறானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் நம்ம நல்லா பாடம் கத்து கொடுக்கணுமா? இத நாம இப்படியே விட்டற கூடாதுங்க. ரெண்டுல ஒன்னு பாத்தாகணும். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. என்னால உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? என் பிரச்சனைய நானே பாத்துக்கறேன். நீ ஏமா அப்படி நினைக்கிற? இங்க வர வரைக்கும் அது உன் பிரச்சனை. இங்க வந்துட்டல, இனிமே அது எங்க பிரச்சனை? எங்களுக்கும் சட்டம் தெரியும். சட்டப்படி உனக்கு என்ன நியாயம் கிடைக்கணுமோ அது கிடைக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். ஆமா ரோஜா, என் வீட்டுக்காரரு சாதாரண ஆள் கிடையாது. பல பேர் கிட்ட வேலை பார்த்திருக்காரு. இப்ப கூட ஹைகோர்ட் வக்கீல் கிட்ட குமாஸ்தாவா இருக்காரு. ஆமா, அவர்கிட்ட தான் இவ டைபிஸ்டா வேலை பார்த்தா. அங்க வச்சுதான் நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பழகிட்டோம். அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ சுபிட்சமா இருக்கும். ஆனா உன்ன மாதிரி பொண்ணுங்க அப்படி நிம்மதியா இல்லையம்மா? ஒரு பொண்ணு கஷ்டப்படுறத கண்ணால பாத்துட்டு சும்மா இருன்னு சொன்னா எப்படிமா இருக்க முடியும்? எங்க லட்சியமே என்ன தெரியுமா? புருஷனால பாதிக்கப்படுற பொண்ணுங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கறதான். இதுக்காக நாங்க ஃப்ரீயா கூட சர்வீஸ் பண்ண தயாரா இருக்கோம். நான் சொன்ன லாயர் கூட கேப்பாரு. உனக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்குமா? ஆமா ரோஜா, சட்டப்படிதான் உன் புருஷனை சரி பண்ண முடியும்னா அதையும் பண்ணிடுவோம். அதுக்கு நாங்க இருக்கோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட என்ன பெத்தவங்களுக்கு இல்லாம போச்சுன்றதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னமா நீ, நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு நம்பிக்கையா பேசிட்டு நீ இன்னும் அழுதுட்டு இருக்கே? முதல்ல அழுகி நிறுத்துமா, கண்ணை தொடச்சுக்குமா. அழாத, இங்க பாருமா, கட்டணம் சரியில்லை, பெத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நீ கண் கலங்காத. உனக்கு நாங்க இருக்குமா. இங்க பாருமா, நேத்து வரைக்கும் நீ யாரோ நாங்க யாரோ, இந்த நிமிஷத்துல இருந்து இவ்வளவு கூட பிறந்த அக்காவா நினைச்சுக்க? ஆமா ரோஜா, நான் இருக்கேன் உனக்கு. எனக்குன்னு யாருமே கிடையாது. அனாதையா போயிட்டோம்னு ஃபீல் பண்ணாத. அக்கா மாமா நாங்க இருக்கோம். இனி உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என் வீட்டுக்கு வந்துரு. இல்ல இல்ல இல்ல, உன் வீட்டுக்கு வந்துரு. நீங்க சொல்றது கேட்கவே ரொம்ப ஆறுதலா இருக்குங்க. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் நல்ல மனுஷங்களையா பாக்குறேன். நான் கூட எப்படி தனியா அந்த மனுஷனோட காலம் பூரா போராட போறேன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா இப்ப ரொம்ப தைரியமா இருக்கு. நானும் ரெண்டுல ஒண்ணு பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படி தைரியமா பேசணுமா? இனிமே உன் புருஷன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா எங்களுக்கு போன் பண்ணு. எண்ணி 10 நிமிஷம் நாங்க அங்க இருப்போம். எனக்கு இதுவே போதுங்க. இனிமே ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கு உடனே போன் பண்ணிடுறேன். சரி சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நான் வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்லைங்க. வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு, நானே போய்க்கிறேங்க. என்ன வாங்க போங்கன்னு சொல்ற? அக்கானு கூப்பிடு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். வரேன் சார். வாங்கம்மா. சரிக்கா, நான் வரேன். பத்திரமா போயிட்டு வா. Thank you.
இந்த பொண்ண வெச்சு ஏதாவது தேத முடியுமா? கண்டிப்பா முடியும் கௌரி. அவ புருஷனை பத்தி நான் விசாரிச்சிட்டேன். சின்ன வயசு பையன் தான். ஓட்டல ஆரம்பிச்சு நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கான். இந்த மேட்டர்ல நம்ம ஸ்ட்ராங்கா இறங்கணும்னு வெச்சுக்க. ஒரு பெரிய அமௌண்ட பாத்துறலாம். அப்படியே இல்லனாலும் கொஞ்ச நாளைக்கு இவளை வெச்சு நம்ம பொழப்பு ஓட்டிரலாம். ஆனா ஒண்ணு, இந்த பொண்ணை நம்ம கண்ட்ரோல்லயே வெச்சிக்கணும். அப்படி வெச்சிட்டாதான் நாம நினைச்சதை நம்மால சாதிக்க முடியும். அத ஏங்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கறேன். இனிமே அந்த பொண்ண நம்ம கண்ட்ரோல்ல தான் இருப்பா. ஆமா தம்பி, துளசி தான் உள்ள விட மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு தெரியுங்களா தம்பி. என் வீட்டுக்குள்ள என்னையே விட மாட்டேன்னா எப்படி தம்பி? தப்புதான் சார், துளசி அப்படி பண்ணிருக்கூடாதா? ஆனா ஏன் அப்படி பண்ணாதான் எனக்கு புரியல சார். எனக்கே அதான் தம்பி ஆச்சரியமா இருக்கு. எப்பவும் இப்படி பேசாது, ரொம்ப தன்மையா இருக்கிற பொண்ணு. நான் வேற வாசு பாக்குறவர கூட கூட்டு வந்திருக்கேன். அவர் எதிர்க்கவே என்ன போன்னு சொல்லி கதவு சாத்தந்து எனக்கு தர்ம சங்கடமா போச்சு தம்பி. என்ன இருந்தாலும் நான் இந்த வீட்டோட ஓனர், என்ன இப்படி அசிங்கப்படுத்தலாமா? ஏன் இப்படி பண்ணேன் நீங்களே கேளுங்க. நான் எவ்வளவு நேரம் தான் வெளியே நிக்கிறது? சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க போன தொலைச்சிட்டு கொடுங்க. ஆ குடுக்குறேன் தம்பி. முதல்ல எங்களை உள்ள விட சொல்லுங்க. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. என்னமா முறைக்கிறேன்? தம்பி தான் லைன்ல இருக்கு, உங்ககிட்ட பேசணுமா? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குமா? சொல்லுங்க. என்னாச்சு குட்டிமா? வீட்டு ஓனர் வந்திருக்காரு, அவர் உள்ளோட வர சொன்னியாமே. ஏதோ வாஸ்துப்படி வீட மாத்தணும் நினைக்கிறாரு. அவர் வீடு தானே, அவர் உள்ளோட வேண்டியதானே? நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? வந்தவங்களை வானு சொல்லி உள்ள விடுறதுக்கு நீங்க வீட்டை வீடவா வச்சிருக்கீங்க? பணத்தை பதுக்கி வச்சிருக்க குடோன் மாதிரில வச்சிருக்கீங்க. துணி எடுத்து வைக்கலாம்னு பீரோவை திறந்தா பணம் மழை மாதிரி கட்டு கட்டா கொட்டுது. என்னங்க நடக்குதுங்க? எனக்கு மூச்சு நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நீ எதுக்கு பீரோவை திறந்த? துணி வைக்கலாம் தான் நான் திறந்தேன். ஐயோ, துணி வைக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? என்னங்க இது அநியாயமா இருக்கு? துணிய பீரோல வைக்காம பாத்ரூம்ல வைப்பாங்க. பீரோல இவ்வளவு பணத்தை பதுக்கி வச்சிருப்பீங்க நினைக்கிறேன் தெரியும். இவ்வளவு பணம் எங்க வந்துச்சு உங்களுக்கு? அதையும் வீட்டுல வச்சிருக்கீங்க. பணத்தை இங்க வச்சிருக்கேன்னு ஏன் கிட்ட சொல்லவே இல்ல? ஐயோ குட்டிமா, ஜாதி போன்ல சொல்ல முடியாது, நேர்ல வந்து பேசுறேன். இல்ல, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு? யார் கொடுத்தாங்க? எதுக்காக இந்த பணத்தை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்க? ஷோ குட்டிமா, இந்த பணம் மும்பைல இருந்து வந்திருக்கு. நம்ம மிஸ் சொன்னல்ல, அவரோட பிளாக் மணி. அதையே வீட்ல வச்சிருக்கீங்க. வீடு முழுக்க பணமா எரிஞ்சு கிடக்குது. இந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா ஓனர் வந்திருக்காரு. உள்ள விடுனா எப்படி விடுறது? முதல்ல ரூமை லாக் பண்றியா? எல்லாத்தையும் பீரோல வச்சு பூட்டி வண்டித்தானே. ஏங்க, ஒரு காசா ரெண்டு காசா கோடி கணக்குல இருக்கு. இது ஒருத்தியால எப்படிங்க முடியும்? ஏங்க, எனக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு. உடம்பெல்லாம் நடுங்குது. நீங்க எப்ப வருவீங்க? நான் வந்துறேன் குட்டிமா. நீ ஓனர் உள்ள விடு, அந்த ரூம் மட்டும் பத்திரமா லாக் பண்ணி வை. புரியாம பேசுறீங்களா? அவங்களே வாஸ்து பார்க்கணும்னு வந்திருக்காங்க, அதையும் திறந்து காட்டினா என்ன பண்றது? ஆமால, சரி சரி, தேவையில்ல ரிஸ்க் எடுத்த மாதிரி ஆயிடும். நீ போன் அவர்கிட்ட கொடு. கொடுக்குறேன். முதல்ல நீங்க கிளம்பி வாங்க. கோடி கோடிய பணத்தை வச்சுட்டு வீட்டையும் பூட்டிட்டு அங்க போய் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் பயமே இல்லாம போச்சு. உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. கால கொடுமடா சாமி. சொல்லுங்க தம்பி. ஆ பேசிட்டேன் சார், உங்களை விடக்கூடாதுன்னு சொன்னது தப்புதான். ஆமா தம்பி, பாருங்க எப்படி பொறுப்பு இல்லாம பேசுதுன்னு. அது நல்ல பொண்ணு தான், என்னமோ தெரியல இன்னைக்கு இப்படி பண்ணிடுச்சு. நாங்க உள்ள போலாம்ல, பேசிட்டீங்கல்ல? இல்ல சார், நீங்க போயிட்டு அப்புறமா நாளை கழிச்சு வாங்கல. என்ன தம்பி, அந்த பொண்ணு தான் அப்படி பேசுதுன்னு பார்த்தா நீங்களும் அதையே சொல்றீங்க? நான் இந்த வீட்டோட ஓனர்ப்பா, நீங்க இருக்கிறது வாடகைக்கு. ஆமா சார், என்னதான் நாங்க வாடகை கூட்டியிருந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரைவசி தேவையில்லையா? தம்பி, இது என் வீடு, அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பேசுங்க. சார், நீங்க அடிக்கடி சொல்லணுன்ற அவசியமே இல்ல, இது உங்க வீடு தான். ஆனா இப்ப நாங்க வாடகை கொடுத்துட்டு இருக்கோம் சார், அதனால வீடு இப்ப கண்ட்ரோல்ல இருக்கு சார். நாங்க பெர்மிஷன் கொடுத்தா சார் உங்களால வீட்டுக்குள்ளே போக முடியும். அப்படின்னா என்ன உள்ள விட மாட்டீங்க? இல்ல சார், இப்ப நீங்க வீட்டை பார்க்க கூடாதுன்னு சொல்லல, இப்போதைக்கு போகணும்னு தான் சொல்றேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல தம்பி. நல்ல மனுஷங்க நம்பி தான் நான் வீட்டை வாடகைக்கு விட்டேன். இவ்வளவு அடாவடி பண்ணீங்க நான் எதிர்பார்க்கல சார். எங்க நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். போதும் தம்பி, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எனக்கு சரி வராது. இப்ப வீட்டை காட்ட போறீங்களா இல்ல வீட்டை காலி பண்றீங்களா? சொல்லுங்க தம்பி, இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? சார், வீட்டை காலி பண்ண வளர்ந்தானே துணி சார், வீட்டை காலி பண்ணிடுறோம். எனக்கு உடனே பண்ணி ஆகணும், இப்போ காலி பண்ணுங்க தம்பி. உடனே எல்லாம் முடியாது சார், இப்ப பாண்டிச்சேரியில இருக்கிறேன். நீங்க டைம் கொடுக்கணும், சட்டப்படி கொடுத்துதான் ஆகணும். நான் கிளம்பி வந்ததும் புதுசா ஒரு வீட்டை பாக்குறேன், அந்த வீடு பிடிச்சிருந்துன்னா வீட்டை விலைக்கு வாங்கிக்கிறேன். உங்க வீடு இறங்குதுக்கு? ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்தாச்சா? உங்களுக்கு அவ்வளவு வசதி இருக்கா?
இருக்கு சார். உங்களுக்கு எதுக்கு சார் அதை பத்தி எல்லாம் கவலை? நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, உங்க வீட்டு நான் காலி பண்ணிக்கிறோம். நீ வெயிட் போன. என்கிட்டயே நான் பேசுறான் சார். இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் வீட்லயே வைக்க கூடாது. அவன் வரட்ட நான் பேசிக்கிறேன். சரி நீங்க வாங்க சார், நான் போலாம். சொல்லுங்க. ஹலோ குட்டிமா, ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டேன், அவரை கலமன் சொல்லிட்டே இருமே, அவரால் இந்த பிரச்சனை வராது. நாமளும் வேற வீடு பார்த்துடலாம். ஏன், எதுக்கு வேற வீடு மாத்தணும்? இல்லை குட்டிமா, ஹவுஸ் ஓனர் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொன்னதும் அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாரு. அதனால வீட்டை காலி பண்ணுறேன்னு சொன்னார். சரி நானும் காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நாமளும் எத்தனை நாள் அதே வீட்டில் இருக்கிறது? புதுசாக பெரிய வீடாக பார்த்து போவோம், முடிஞ்ச அந்த புது வீட்டே வாங்கிடுவோம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. நீங்கள் எப்போ கிளம்பி வர போறீங்க? வர வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே இருக்கீங்க. எனக்கு பணத்தை பார்க்க பார்க்க பயமா இருக்கு. நீ எதுக்காக அதையே பார்த்துன்னு இருக்கிற? அதை பத்திரமா பீரோல போட்டி வை. நீ ஹால்ல வந்து உட்காரு. அந்த பணத்தை வச்சு எப்படிலாம் பிசினஸ் பண்ணலாம், எப்படிலாம் லாபம் சம்பாதிக்கலாம், அது மூலியமா எப்படிலாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுப்பாரு. கனவு காணு, பயம் பறந்து போயிடும். என்ன கிண்டல் பண்றீங்களா? இவ்வளவு பணத்தை வீட்டுல வச்சிட்டு இருந்தா கனவு எப்படிங்க வரும்? முதல்ல தூக்கமே வராது, திருட வந்துருவானுங்கிற பயம் வேற வருது. எனக்கு நெருப்பு மேல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்க வர போறீங்களா இல்லையா? வந்துடுறேன் குட்டிமா, இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அங்கேயுமா? அப்படி என்னங்க ப்ராப்ளம் அங்க? அது கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதை சரி பண்ணிட்டு தான் நான் கிளம்பணும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க வர வரைக்கும் நான் கவலையோட தான் இருப்பேன். ஏதாவது பண்ணி சீக்கிரமா வர பாருங்க. சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, வந்துடுறேன். பை. இரணிலா, மெக்கானிக் வந்தாச்சா? இப்போ வந்துருவாங்க சார். என்னம்மா அது, நீ ஃபோன் பண்ணி 1 hour ஆகுது, half hour வந்துருவாங்க சொன்ன இன்னும் வரலையே. சார் டென்ஷன் ஆகாம இருங்க, ஏதோ பிஸியா இருக்காங்க போல. ஏமா நானும் பிஸியா தான் இருக்கேன், நான் போய் ஆகணுமா? அர்ஜென்ட்மா. நான் வேணா வேற மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு. ஐயோ, நீ இதுக்கு மேல ஃபோன் பண்ணி அவர் வரதுக்கு இன்னும் 1 hour ஆகும், அதுக்கு அப்புறம் வண்டி ரெடி பண்ணா வேலைக்கு வருது. எனக்கு அர்ஜென்டா கிளம்பணும், நான் வரேன். சார் சார், பாட்டி கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன். பாட்டிமா, பாட்டிமா. என்னப்பா? பாட்டிமா, எனக்கு பயங்கரமா டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா. சார் சார், மா தயவு செஞ்சு ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க, அப்புறமா கிளம்பணும் மட்டும் சொல்றாத. எனக்கு பயங்கரம் டைம் ஆச்சு, நான் கிளம்பி ஆகணும். இல்ல சார், அப்படி சொல்ல மாட்டேன். பஸ்லலாம் எதுக்கு போய்கிட்டே? நான் கால் டாக்ஸிக்கு சொல்ற, அதுலயே போலாம்ல. அம்மா, கால் டாக்ஸி இப்ப கால் பண்ணா 1 hour கழிச்சு தான் வருவாங்க. எனக்கு அதெல்லாம் டைம் இல்ல, நான் பஸ்லயே கிளம்பிக்கிறேன். சார் 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 சார், என்னம்மா? கண்டிப்பா போறீங்களா? ஆமாமா, நான் கண்டிப்பா போய் ஆகணும், எனக்கு டைம் ஆச்சு. துளசி வரங்க வெயிட் பண்ணிருப்பால. அப்படினா என்னையும் கூட்டிட்டு போங்களே, நானும் உங்க கூட வரேன். சார் ப்ளீஸ் சார், நான் உங்க கூட வந்தா உங்க வீட்டையும் பார்த்த மாதிரி இருக்கும், அப்படியே அக்காவையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. கூட்டிட்டு போங்க சார், ப்ளீஸ் சார். தம்பி, அவசரப்பட்டு சரின்னு சொல்லிடாதீங்க, இவன் இங்கே இருக்கட்டும். பாட்டி, ஏய், உனக்கு என்ன கிரிக்கெட் புடிச்சிருக்கு? நீ எதுக்கு அங்க போணுங்கற? விடுங்க பாட்டி, வரணும்னு ஆசைப்படுறா. இல்ல தம்பி, இவன் எதுக்கு தேவையில்லாம அங்க, நீங்க மட்டும் கிளம்புங்க. நிலா, துளசி இவரோட 2 நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டு அங்க போயிருக்கா. நீ அங்க போனா சங்கடப்படுவா இல்ல? பேசாம நீ இங்கே இரு. தம்பி, இவ இங்கதான் தெரியாம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. நீ கிளம்புப்பா, இன்னொரு தடவை பாத்துக்கலாம். நீ பாட்டுக்கு விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு ஒரு நோட்ஸ் வாங்க வேண்டி இருக்கு, அது சென்னையில தான் கிடைக்கும்னு அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல. நீ எப்படி சொன்ன? சொன்னேன் பாட்டி, நீ மறந்துட்ட, தூக்க கலக்கத்துல மறந்து போயிட்ட. சாரோட போனா நோட்ஸ் வாங்கின மாதிரி இருக்கும், அக்கா வீட்டை பார்த்த மாதிரி இருக்கும், அதுக்கு தான் போறேன்னு சொல்றேன். ப்ளீஸ் பாட்டி. இவர் பஸ்ல போறாரடி. இருக்கட்டும் பாட்டி, பஸ்னா எனக்கு புதுசா. நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்துல உட்கார்ந்திருக்க போறேன், வரும்போது அக்காவோட வந்துட போறேன். என்னால இவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது பாட்டி, ப்ளீஸ். நீ அங்க போகணுங்கிறதுக்காக ஏதாவது காரணம் கண்டுபிடிக்காத. நீ அங்க போயிட்டீன்னா நான் எப்படி இங்க தனியா இருக்கிறது? பாட்டி, வேணா நீங்களும் எங்க கூட வீட்டுக்கு வாங்க, வீட்டை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த வயசுல என்னால எங்கேயும் அலைய முடியாதுப்பா. ஆமாமா, உடம்பு இருக்கிற நிலைமையில நீ எங்கேயும் அலைய வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஏய், எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் இப்படி குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? பாட்டி விடுங்க, பாட்டி வரணும்னு ஆசைப்பட்டா வரட்டும். துளசிடோ 2 நாள் திரும்பி வந்துட போறா. ஆமா பாட்டி, 2 நாள் நான் வந்துடுவேன், ப்ளீஸ் பாட்டி. என் சொல்ல இல்ல பட்டு இல்ல, ப்ளீஸ். சொன்னா நீ கேட்கவே மாட்டேன், சரி போயிட்டு வா. தேங்க்யூ பாட்டி. சார், 2 நிமிஷத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இவ இப்படிதான்ப்பா, பிடிச்சா ஒரே பிடிவாதமா இருப்பா. நீங்க கொஞ்சம் உட்காருங்க, வந்துடுவா. மேடம், உங்க ஆர்வம் எனக்கு புரியுது.
ஆனா ஒரு வாரத்துல கார் கத்துக்கிட்டு எக்ஸ்பர்ட் ஆவறதெல்லாம் முடியாத காரியம் ரொம்ப கஷ்டம். உங்களால படிப்படியா தான் கத்துக்க முடியும். ஒரு ஒரு மாசத்துக்காவது ரெகுலரா வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ட்ரெய்னிங் எடுத்துக்கணும். ஸ்டீயரிங் கண்ட்ரோல் கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு அப்புறம் ஈஸியா கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க டிராஃபிக் ரூல்ஸ் பத்தினா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதை நான் ஒரே நாள்ல சொல்லி கொடுத்துருவேன். டிரைவிங்க பொறுத்த வரைக்கும் நிதானம் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஸ்பீட பத்தி யோசிக்கணும். புரியுது சார். நான் இன்னைக்கே ஜாயின் பண்ணிடலாம்ல? ஷூர். பணத்தை கட்டி தான் நீங்க உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கான ட்ரெய்னிங் நாளைக்கு காலையில தான் ஸ்டார்ட் ஆகும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க அட்மிஷன் போடுறீங்க, நான் இப்பவே பணத்தை பே பண்ணிடுறேன். சரி. இந்தாங்கம்மா இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. தேவதி கலக்கிட்டமா சூப்பர். Thank you. சார் மேடம் நல்ல ட்ரெயின் ஆஃப் ஆயிட்டாங்க. நம்பி கார் வாங்கி கொடுங்க, அருமையா ஓட்டுவாங்க. கண்டிப்பா. ஏய் ரேவதி டி, நீ வேலைய முடிச்சிட்டல, வா போலாம். நிஜமாவே நல்லா ஓட்டினாங்க. ரேவதி ஒரு நியூ மாடல் ஒரு கார் வாங்கி கொடுத்தீங்க. என்னங்க அக்கா? அக்கா ஏய் ரேவதி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன ஆளே மாறி போயிட்ட? ஜீன்ஸ் பேண்ட் டி-ஷர்ட் கலக்குற. நல்லா இருக்காக்கா? சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் கா. என்னடி இதெல்லாம், நீ எப்பவுமே இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டியே. எல்லாம் இவர் பண்ண வேலை தான் கா. இனிமே மாடர்னா தான் ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு இவர் தான் கம்பல் பண்ணாரு. நான் இல்லங்க, ஜீன்ஸ் பேண்ட் போட் பாக்கணும்னு இவர் தான் ஆசைப்பட்டா. நான் ஓகேன்னு சொன்னா அவ்வளவுதான். அக்கா போய் சொல்றாரு, மாடர்னா ட்ரெஸ் பண்ணிக்கோ, கார் ஓட்ட கத்துக்கோன்னு சொன்னதே இவர் தான். இப்ப இவர் சொல்லிதான் கார் ஓட்ட கத்துக்கிட்டேன். எதுக்குடி இதெல்லாம்? இவர் வேலைக்கு போயிட்டாருன்னா அத்தை மாமாவை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. டிரைவரை தேட வேண்டி இருக்கு. அதான் சரின்னு நானே கத்துக்கிட்டேன். உன்னை இப்படி பார்க்கவே சந்தோஷமா இருக்குடி. உன்னை பத்தி நிறைய பேர் தப்பா பேசினாங்க, ஆனா நீ எடுத்த முடிவு சரிங்கிற மாதிரி சந்தோஷமா இருக்க. விமர்சனம் பண்ணி தோத்துறவங்களுக்கு பதில் சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறது தானே நீ நிரூபிச்சுட்டடி. இதுக்கு நான் உங்களுக்கு தாங்க நன்றி சொல்லணும். இதுல நன்றி சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? நான் பிரியப்பட்ட ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கலாம், நான் லவ் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமேங்க. உண்மைதான் சரவணா, ஆனா லவ் பண்ற எல்லாருக்குமே இந்த மனசு வந்துராது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா மாறிடுறாங்க. ஆனா இவர் அப்படி இல்லக்கா, எப்பவும் ஒரே மாதிரிதான் இருப்பாரு. என் மேல வச்சிருக்க பாசம் கூடுதே தவிர குறையவே இல்லை. எனக்கு இந்த சந்தோஷமே போதுண்டி, மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. சரிக்கா நீ எதுக்கு இங்க வந்திருக்க? உனக்கு தான் டிரைவிங் தெரியுமே. எனக்கு இல்லடி, தீபா டிரைவிங் கத்துக்கணும்னு சொன்னா. இனிமே இவங்க டிராவல்ஸே இவ தான் நடத்த போறா. அதுல லேடிஸ் மட்டும் தான் டிரைவரா போட போறோம். அதுல டிராவல் பண்ண போற கஸ்டமர்ஸும் லேடிஸ் தான். எல்லா ஒர்க்கர்ஸும் பொண்ணுங்களாவே இருக்கட்டும் முடிவு பண்ணிருக்கோம். இந்த ஐடியா சூப்பரா இருக்குங்க, நல்ல ஒர்க் அவுட் ஆகும். நீங்க தனியா கம்பெனிகளோட கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமே, லேடிஸ் மட்டும்ன்றதுனால அதுவும் நல்லா போகும். நாங்க அத பத்தி கூட இன்னும் யோசிக்கல. இப்பதான் ரெண்டு பொண்ணுங்களை வேலைக்கு சேர்த்திருக்கோம். இனிமே தான் கம்பெனியோட கான்ட்ராக்ட் போடுறத பத்தி யோசிக்கணும். உங்களுக்கு ஐடியா இருந்தா சொல்லுங்க, எங்க கம்பெனியில நானே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன். உங்களுக்கான வொர்க் ஆர்டர் நானே போட்டு தரேங்க. உங்களால அது முடியுமா? கண்டிப்பா முடியுங்க. எங்க ஆபீஸ்ல இருக்க HR மேனேஜர் ஒரு லேடி தான். அவங்களும் எப்பவுமே உமன் எம்பவர்மெண்ட் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க இப்படி ஒரு கான்செப்டோட வந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. நிச்சயமா அவங்க உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. நானும் அவங்க கிட்ட உங்களுக்காக ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். முதல்ல ஒரு 3 மாசத்துக்கு ட்ரையல் கான்ட்ராக்டா தான் போடுவாங்க. உங்க சர்வீஸ்ல கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் 1 வருஷத்துக்கோ இல்ல 2 வருஷத்துக்கோ கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுவாங்க. அது நீங்க கொடுக்குற சர்வீஸை பொறுத்தது. எங்க சர்வீஸ் நிச்சயமா பெஸ்டா தாங்க இருக்கும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க. நீங்க முதல்ல ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண வேண்டியது இருக்கும். அது எப்படின்னா நீங்க இந்த கான்ட்ராக்ட் பிடிக்காம கேன்சல் பண்ண வேண்டியதா இருந்தா நீங்க முதலே சொல்ல வேண்டியதா இருக்கும். காம்பன்சேஷனும் கேட்பாங்க. அதே சமயம் நடுவில் அவங்க பிரேக் பண்ணாங்கன்னா அவங்களே காம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க. இது ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் தான். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் தான் தோணுது. கண்டிப்பா அதை பண்ணலாம். உங்க மூலமா இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயோ தேங்க்ஸ்ல அதுக்குங்க. நாளைக்கே நான் உங்க வீட்டுக்கு வரேன். ரெண்டு டிரைவர்ஸ் எப்படி வண்டி ஓட்டுறாங்கன்னு பாத்துடலாம். ஓகே, நான் அங்கிருந்து அப்படியே ஆஃபீஸ் போயிடலாம். நான் இன்னைக்கு மேடத்துக்கிட்ட பேசிடுறேன். அப்படியே செஞ்சிருங்க. அண்ணி அப்பாவும் அம்மாவும் வீட்டுல தனியா இருப்பாங்க. நாங்க கிளம்புறோம். மட்டுங்களா பாருங்க.
அக்கா போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வரேன். விதி போயிட்டு வரேன்க்கா. சரி. ஜூஸ் போறதுக்கு ஹெல்ப் வேணும்னு கூப்பிடறேன் நினைக்கிறேன். போற வச்சுன்னு டிவி பாருமா.